Hi guys, this is Soumya. நான் யோசிச்சுட்டு இருந்த அடுத்தது என்ன பண்ணலான்னு. அப்போ தான் வந்து திடீர்னு ஒன்று தோணுச்சு. என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு ஆர்ட் ஒர்க்கும் ஒரு இன்ஃபர்மேஷனும் கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. என்னோட ஆர்ட் ஒர்க்கும் இன்ஃபர்மேஷனும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவை. அதுவும் 2 minutes நூடுல்ஸ் மாதிரி இது 2 to 3 minutes தான் இந்த வீடியோவை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவில் இருக்க சிசு இவ்வளோ செய்யுமா? இட்ஸ் ரியலி அன்பிலீவபிள். தாமஸ் ஆல்வா எடிசனோட ஒரு கதை. அவங்க அம்மா கிட்ட ஒரு நாள் போய் ஸ்கூலில் ஒரு லெட்டர் கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்தாங்க. அந்த லெட்டரை பிரித்து பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்ததுன்னா, அவங்க அம்மா ரொம்ப சத்தமாக அதை படித்து காட்டினாங்க. யுவர் சன் இஸ் எ ஜீனியஸ் அண்ட் திஸ் ஸ்கூல் இஸ் டூ ஸ்மால் ஃபார் ஹிம் அண்ட் டசன்ட் ஹாவ் எனஃப் குட் டீச்சர் ஃபார் ட்ரைனிங் ஹிம். ப்ளீஸ் டீச் ஹிம் யுவர் செல்ஃப் அப்படின்னு இருந்துச்சான். அப்படின்னா உங்கள் சன் ரொம்ப புத்திசாலி, அந்த புத்திசாலித்தனத்துக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப சின்ன ஸ்கூல், நீங்களே உங்கள் சன்னுக்கு டீச் பண்ணுங்க, சன்னோட நாலேஜுக்கு எங்களால் டீச் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம் அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருந்தது. இதை படித்து காட்டி அவங்க அம்மா தாமஸ் ஆல்வா எடிசனை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அதனால் அந்த செஞ்சுரியில் மிகப்பெரிய இன்வென்டராகவும் ஆனார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க. ஒரு நாள் வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பழைய விஷயத்தை வந்து சுத்தம் செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு லெட்டர் கிடச்சிச்சு. அதாவது அந்த லெட்டர் அவங்க ஸ்கூலில் கொடுத்த அந்த லெட்டர் கிடச்சிச்சு. அந்த லெட்டரை பிரித்து பார்த்தோன்னே தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு. என்ன அப்படி இருந்தது அப்படின்னா, யுவர் சன் இஸ் மென்டலி இல் அண்ட் கேன் நாட் லெட் ஹிம் அட்டெண்ட் அவர் ஸ்கூல் எனிமோர், ஹீ இஸ் எக்ஸ்பெல்ட் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசனால் படிக்க முடியாது, இந்த ஸ்கூலை விட்டு நீக்கிட்டோம், வேறு ஸ்கூலில் சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி எழுதியிருந்தது. அதை பார்த்துட்டு தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு. அந்த விஷயத்த அவரோட டைரியிலே மென்ஷன் பண்ணியிருந்தாராம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு மென்டலி இல் சைல்டை அவங்க அம்மா எந்த அளவுக்கு மாற்றிருக்காங்க, அவங்களோட பாசத்தினால எந்த அளவுக்கு மாற்றிருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. பேபிஸ் பிறந்ததுக்கு அப்புறமேட்டு 1 to 3 month வரையுமே அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வராதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டியர்ஸ் வரக்கூடிய கிளாண்ட் வந்து மெச்சூர்ட் ஆகிருக்காது. அதனால் பேபிஸோட ஹெட்ஸ் தான் வந்து ஃபாஸ்ட்டாக வளருமா. ஆவரேஜாக நியூபார்ன்ஸ் பேபிஸோட ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பார்த்தோன்னா 14 inches இருக்கும். அண்ட் ஒரு அடல்ட்டுக்கு வந்து 22 inches. அப்போ பாதி வளர்ச்சி வந்து சைல்டுஹுட்லேயே நடந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. பேபிஸ் மதரோட வார்ம்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமேட்டு அதுக்கு அந்த லைஃப் ஸ்டைலை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு 3 மாதம் ஆகும் அப்படின்றாங்க. பேபிஸோட உடம்பு சூடாக தான் இருக்கும், கையும் காலும் மட்டும் ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்போ தான் வளர்ந்துட்டு வரும். அதனால் மெயினான பார்ட்ஸுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வந்து பிளட்டை வந்து சப்ளை பண்ணிடுமா, டோக்கு ஃபிங்கருக்கும் கடைசியாக தான் சப்ளை பண்ணுமா. அதனால தான் வந்து உடம்பு ஹீட்டாகவும் ஃபிங்கரும் அண்ட் டோ மட்டுமே வந்து கோல்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கியதற்கு வாடகை செலுத்த முடியாத ஒரு இடம்தான் கருவறை. மீண்டும் ஒரு முறை அந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக யாராலையும் முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி ஆசம் வீடியோஸோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you, tata, bye bye from சௌமியா. Take care, bye.